இதுக்கு மேல டைம் நாங்க பேசி வேஸ்ட் பண்ண விரும்பல. என்ன சமைச்சு சாப்பிடுவாங்களோ அது எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி வச்சிருக்கோம். சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா. லண்டன்லயே மீன்ஸ் எந்த வேற எந்த ரெஸ்டாரண்ட்லயுமே இல்ல, வேற எந்த ரெஸ்டாரண்ட் எல்லாருக்குமே பிடிச்ச ஃபேவரட் வந்து எப்பவுமே நாங்க போனா ஆர்டர் பண்றது வந்து என்ன பண்றனோ பீலா வரனோ அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ட்ரை பண்ண போறோம். வா, இது வந்து பாத்தீங்கன்னா கேரளா பிரியாணி. இது பீஃப் உலர்த்தி அது. அப்ப நான் குடுக்கல, எல்லாத்தையும் நானே காலி பண்ணிட்டேன். ஓ மை காட், ரொம்ப பிளஸ் பாயிண்ட் சொல்லணும்னா, ஹலோ வெல்கம் டு லண்டன் தமிழ் கபில் சேனல். ஸோ நீங்க வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் எல்லாம். எங்களோட அண்ணியும் வந்திருக்காங்க, எல்லா ஹோல் ஃபேமிலியும் இங்க ஜாயின் ஆயிருக்கு. ஸோ நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு ஒரு டே அவுட் மாதிரி ஃபுல் டே சுத்திட்டு சில ஒரு நல்ல சாப்பாடு, அதுவும் வந்து கேரளா சாப்பாடு. கேரளா லண்டனுக்கு வந்து கேரளா போகாம இங்க கேரளா சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். அதையும் வந்து இவங்களோட ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க கடையில கேள்விப்பட்டோம். பிகாஸ் இதை ஓப்பன் பண்ணி ஒரு 1 week தான் ஆகுது இந்த ஷாப். அண்ட் ஆம்பியன்ஸே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏதோ உள்ளே வந்து உட்கார்ந்த உடனே இந்த ஸ்ப்ரிங் சீசன் வேறு வந்துருக்குமா, ஏதோ செரி பிளாசம்ஸ்க்கு நடுவில் உட்காந்து செம்மையாக இருக்குல்ல. இல்லை திஷா, கிடைக்கிது இங்கேயும் வந்து இந்த மாதிரி காப்பர் கடாய் அப்படின்னு சொல்லி போட்டு செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே ரொம்ப ஃபார்மலாக இருக்கிற வீடியோலாம் எடுக்கிற மாதிரி இருக்கோம் சாப்பிடறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து ஃபேமிலியோடு இங்கே வந்து செம்ம ஜாலியாக சாப்பிட போகிறோம். அண்ட் எங்களோட ஃபேமிலி வீடியோஸ் எல்லாமே இதுக்கப்புறம் நிறைய அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய எல்லாத்தையுமே பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உள்ளே வந்தோடனே குழந்தைங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கொடுத்தாங்க சாக்லேட். ஸோ அதான் அவங்க சாப்பிட்டுருக்காங்க, அதான் ஸ்டே சொல்ல உள்ளே வந்தோம் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா வந்து லண்டன் வந்து எப்படி பண்ணுறீங்க? லண்டன் ஆக்சுவலி ரொம்ப 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 ஜாலியாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஜேர்னி வாஸ் லைக் வெரி குட். இங்கே வந்தப்போ ஆனால் 11 hours புரிஞ்சு 2 months தான் இருந்துச்சு. ஆனால் வந்ததுக்கப்புறம் அதோட இது தெரிஞ்சதுதான் ரொம்ப குளிருங்க. எப்படி இங்கே இருக்காங்கன்னு தெரியல. அவங்க வந்துட்டு கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்துட்டு யூஸ் டு இட் ஆயிட்டாங்க. அது மாதிரி பிரியாவும் வந்து 3 to 4 days வந்துட்டு அநேகமா இந்த குளிர்லாம் அவளுக்கும் சூட் ஆயிடும் நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆக்சுவலி வீட்லேயும் நல்லா ஃபுட் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் எங்கேயா வெளியே போய் தான் சாப்பிட்ணுன்னு வந்துட்டு நான் வந்து கேட்டுட்டுருந்தேன். சரி வாங்க, அப்படியே நல்லா கேரளாவோட ரெஸ்டாரண்ட் கொடுத்து கேரளாவில் சாப்பிட்ட மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட இருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருக்காங்க. ஸோ வெயிட்டிங். ஸோ நல்லா ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் தான் ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ எதாவது பண்ணலாம், நீங்கள் எதுவும் ஸ்பெஷல் சொன்னால் பண்ணலாமா? நான் சொல்கிறேன் என்னென்ன ஸ்பெஷல் வந்து கேட்டுட்டு அதை நம்ம ஆர்டர் பண்ணுவோம் அப்படி சொல்கிறீங்களா? ஓகே, அது நல்ல ஐடியா. ஸோ அந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து என்னென்ன ஃபன் பண்ணுறோம், எப்படி இந்த ஃபுட் இருக்குது, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எப்படியோ பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? எஸ் வாங்க. அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி இந்த மாதிரி கிட்ஸோட பிளேட்லாம் கொடுத்துருக்காங்க. செமையாக இருக்கு. ஸோ நீங்களும் வந்து குழந்தைங்களாம் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் சிக்கன் நக்கெட்ஸ். ஆக்சுவலி இது கிட்ஸ் மெனு. இது நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ஆரஞ்சு
Honey glaze, because for children, crab. So it's a honey glazed on the top. Okay, oh, thank you for kids. Okay. But still, bit spicy. Oh, okay. Crab roast. Chicken lollipop. ஸோ நாங்கள் வந்து இந்த கடைக்கு வந்து ஆல்மோஸ்ட் கேரளாவில் என்னென்ன சமைச்சு சாப்பிடுவாங்களோ அது எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா வந்து இந்த கடையில் படிக்கும் போதே எல்லாமே வந்து ஓகே இது அங்கே ஸ்பெஷலாக இருக்கும் அது ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி சரி ஓகே எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணி வச்சாச்சு. ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து அந்த அளவுக்கு வாயிலேயே நுழையலைங்க, அந்த அளவுக்கு பயங்கரமான டிஷ் எல்லாம் இருக்கீங்க. ஸோ அதனால் எங்கள் வீட்டோட ரெண்டு சாப்பாட்டு ராமன் இருக்காங்க, ஆப்போசிட் உட்காந்துருக்காங்க ஒருத்தர் இவர் கிடையாது. அது ஸ்குவிட் ரோஸ்ட். ஓ இதுவா? ஆமா. ஓகே. அதுக்கு அப்புறம் வீட்ல எல்லாருமே பிடிக்கும். ஸ்குவிட் வந்து நான் வாழ்க்கையிலே முதல் தடவை வந்து எங்கேஜ்மென்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கூட ஒரு தடவை டின்னருக்கு போனேன். எங்க மெரினா. சோ அங்க தான் முத முதல்ல எனக்கு வர ஐயோ அத நான் சாப்பிட்டா வேணாமா வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு சாப்பிட்டேன். பட் ஆக்சுவலி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருந்துச்சு. இல்லாத ஒரு சீ ஃபுட். லைக் பிரான்ஸ். இது வந்து கிராப் ரோஸ்ட். கிராப் ரோஸ்ட் பா செம்மையா இருக்குல்ல பாக்கவே. அந்த பக்கத்துல சட்டி சோறு. அவியல் அதுக்கப்புறம் சம்மந்தி தோரன் அப்புறம் அப்பளம் அந்த அப்பளம் தூக்குங்க. அப்பளம் தூக்குனா என்ன இருக்கு கீழ கப்பா கப்பா அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை பீஃப் ஃப்ரை மீன் குழம்பு குழந்தைங்களுக்காக சொல்லிருக்காங்க. இதுல அதனாலதான் ஹனி மிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆனாலும் கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்னொரு லண்டன்ல ஒரு நியூ டிஷ் வந்து ஆக்சுவலி இவங்க வந்து நெல்லிக்கா மசாலா போட்டிருக்காங்க. இப்படி இப்படி முளைக்குமே அந்த மிளகா. அப்புறம் ஆப்பம் பசங்களுக்காக அந்த கேரளா அப்பம் 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 அது நம்ம ஆப்பம் தானே சொல்லுவோம் தமிழ்ல. அப்பம் 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 ஆப்பம் ஆப்பம் தானா? இந்த ஹாஃப் வாங்க. இது வந்து என்ன சொல்லுங்க, இந்த ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஃபேவரட் வந்து எப்பவுமே நாங்கள் போனால் ஆர்டர் பண்ணுறது வந்து இந்த சிக்கன் லாலிபாப். ஸோ பார்த்தோன்னே மெனுவில் பார்த்தோன்னே தோணிச்சே ஆர்டர் பண்ணிட்டோம் சிக்கன் லாலிபாப்பு. அப்புறம் மெனுவில் இன்னொன்று ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் பார்த்தோம். இந்த ஐட்டம் வந்து சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா சொன்னாங்க. ஸோ அதனால் ட்ரை பண்ணுறோம். இந்த பேர் வந்து நீங்கள் சொல்லியிருப்பியா? சிக்கன் கப்சா. என்னது கப்சாவா? என்ன கப்சா விடுறீங்க? என்ன பண்ணுறணும் பீலா விடணும் அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும்.
காந்தாரி மந்தி அப்புறம் பீஃப்ல வந்து இன்னொரு வெரைட்டி சொன்னாங்க. சோ இது வந்து கோக்னட் எல்லாம் இது வந்து இதுக்கு பேர் வந்து பீஃப் உலர்த்தியது. உலர்த்தியது இந்த சென்ஸ் கருவாடு மாதிரி பீஃப் கருவாடு. இன்னைக்கு வெம்பிலே வேற இருக்கா? சோ கம்யூட்டபிளான டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு லண்டன்ல. என் பேர்ல பாருங்க நண்டெல்லாம் வரலையா? யாருக்கு நல்லிக்கா பிடிக்குமோ டெஃபினட்டா இங்க வந்து அந்த நெல்லிக்கா கந்தாரி மந்தியா அவங்க பேட்ல சி அவங்க பேட்ல ஃபுல்லா வச்சிருக்கேன். அவங்க பேட்ல இருக்குது. அவங்க பேட்ல பாரு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமா இது பேட்டா. அவங்க பிளேட்ல படுத்துட்டு இருக்க இந்த சிக்கன் வந்துட்டு அந்த நெல்லிக்காய் சிக்கன் தாங்க. வேற எந்த சிக்கனுமே இல்ல. அப்ப அவங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குன்னா பாத்துக்கோங்க. அவ்வளவு பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இதுவும் நான் சொல்ல ரைஸும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ரைஸ் ட்ரை பண்ணி வரவே வெரி நைஸ். நீங்க யாரும் ட்ரை பண்றீங்களா? நான் கூட நான் மட்டும் சாப்பிட சொல்லாதீங்க. தண்ணியிலே வந்து போட்டோ பெருசா போடுறோம். நான் இதை போடுவாங்க பிரியாணி. அப்புறம் நான் கொடுக்கல எல்லாத்தையும் நானே காலி பண்ணுறேன். நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி ஜீரக சம்பா மாதிரி ஜீரக சம்பா ரைஸ் பாட்டுல ஒரு என்ன
உங்களுக்குமே இது பிடிச்சிருக்கு ஆக்சுவலா. நானும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி பாட்டு பண்ணலாம். செம்மையா இருக்கு. கப்சாக்கு செம்மையா இருக்கு. காரசரமா இங்க சாப்பாடு இல்ல. நண்டு வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். நண்டு நீ பண்ற மாதிரி இருக்கு. If you finish this rice fully, you get 1 hour of fried curry. எப்படி பிரியா இருக்கு ஃபிஷ் பிரியாணி? ஆமா சொல்லிட்டு போ, சாப்பிட வச்சிருக்கேன் பிளான் வச்சிருந்தது. ஆக்சுவலா இன்னும் ஒரு பீஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சாப் சமையல் செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஒரு இதுவாது சாப்பிடலாம். கை வைக்காம முக்கலாம் பாக்கறேன்டா. ஆக்சுவலி தேங்காய் போட்டு பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. அதே மாதிரி சொல்றத கொஞ்சம் நிறுத்துமா? நான் சாப்பிட்டு நினைக்கிறேன். இது கறிமீன் தானே? நீங்க பெரிய ஆளுனே, உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. என்ன மீன் அடையாளம் சொல்ல முடியல. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆக்சுவலி இந்த காந்தாரியும் நான் ட்ரை பண்ணலாங்க. இந்த காரம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அப்படி இருக்கா? அப்படி இருக்கு. இது என்ன தரப்புனீங்க? அது சுருக்கன் அப்படி அப்படி இருக்கு. எடுத்து படுத்துக்கோ. நீ முடிச்சிடு. எடுத்துக்கோ.
நல்லா இருக்கு கறிமீன் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன் போட்ல போகும்போது செம்மையா இருக்கு. கொஞ்சம் வந்து நாங்கள் பேக் பண்ணிட்டோம் வந்து சமையலுக்கு ஆர்டர் பண்ணுறோம். பட் பார்த்தா நிறைய குவான்டிட்டி பயங்கரமாக இருந்தது. எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து சின்ன சின்ன போல், பட் வந்து அவ்வளோ குவான்டிட்டி இருக்குது. ஸோ ஃபினிஷ் பண்ணவே முடியாத அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுட்டு, பட் ஸ்டில் எப்பவுமே நம்ம சாப்பிட்ற மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. ஒரு டெசர்ட் முடிச்சுட்டு டின்னர் டைம் வர வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்கலாம் அப்படின்றதுக்காக டெசர்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி நான் வீடியோ எடுத்து முன்னாடி டேஸ்ட் பண்ணிட்டோம், அவ்வளோ சூப்பராக இருக்குது, வேற லெவல் இருக்கு. சீரியஸ்லி சேம் பாயிண்ட்ஸ் டிஃபரண்டா பண்ணிருக்காங்க. செகண்ட் ஒன் ஆக்சுவலி வந்து தேர்ட் ஒன் இஸ் சாக்லேட். ரொம்ப திக்கா இருக்கு. சேமியாவா? ஆ யா, எவ்ரிதிங் இஸ் சாக்லேட். இது இல்ல வீட்டுக்கு சாப்பிடுற ஒரே பாயாசம் சேமியா பாயாசம். அப்படியே நான் ஒரு சாக்லேட் ரொம்ப சாப்பிடுறேன். ஆமா சிஸ்டர், ஆமா சமயா இருக்கு. இங்கே சூப்பர் இருக்கு. இன்னும் என்ன வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த கண்டெய்னர் மட்பாட்டில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப க்யூட்டா இருக்கு. ஆமா, எல்லா இடத்துலயும் வந்து என்ன சொல்றது, ஒரு மாதிரி குண்டுவா இப்படி இருக்கும், ஆனா இங்க வந்து அப்படியே ஃபிளாட்டா அதுவே ஒரு அட்ராக்டிவ் ஒரு இதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வேற லெவலுங்க. எல்லாருக்கும் என்னென்ன ஃபுட் பிடிச்சது வெளியே சொல்றேன். இங்க ஒரே நாய்ஸியா இருக்கிறதுனால இங்க நாங்க சொன்னா கேட்குமான்னு தெரியல. என்னென்ன ஃபுட் எல்லாருக்கும் பிடிச்சதுங்கிறத வெளியே ஒரு தனி இன்டர்வியூ வச்சுக்கலாம். நாங்க வந்து ஃபேமிலியோட இந்த காப்பர் கடாய் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்ல வந்து டின்னர் முடிச்சிருக்கோம் இங்க லண்டன்ல. அதுவும் வந்து அண்ணி வந்த செகண்ட் டேவே. ஸோ பயங்கரமா இருந்தது ஃபுட்டு. எல்லாருமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஒரு இன்ச்சு இந்த வயிறு கொஞ்சம் பெருசா வேற இருக்கு சாப்பிடு. ஸோ சோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. குவாண்டிட்டி சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அதிகமா இருந்தது. அதனால நாங்க பேக் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. சோ அடுத்த நாள் காலையில எல்லாரும் இஞ்சி சமைக்க முடியாம அதே தான் சூடு பண்ணி சாப்பிடலாம்னு இருக்கும். சோ அந்த அளவுக்கு டேஸ்டாவும் இருந்தது. ஆக்சுவலி என்னோட ஃபேவரட் டிஷ் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் கந்தாரி சிக்கன் வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட். ஆமா அது. அதுக்கப்புறம் கலமக்காயா ஃப்ரை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண, ஆனா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. மறுபடியும் மறுபடியும் கலமக்காயா சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. எனக்கு எல்லாமே பிடிச்சது, எல்லாத்தையும் ஒரு ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி அதுவே ஃபுல் ஆயிடுச்சு. இந்த பிரியாணி பிடிச்சிருந்து, தம் பிரியாணி, கேரளா தம் பிரியாணி, கேரளா தம் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்து. கப்சாவும் நல்லா இருந்தது. ஆமா எனக்கும் அந்த கேரளா தம் பிரியாணி அதுதான் நான் ஃபர்ஸ்ட் முடிச்சேன். அது நான் சொல்ல பாருங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. டெசர்ட் நல்லா இருந்துச்சு. எல்லா மொயிட்டோஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு வந்து பழம்பொரி ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பழம்பொரியோட கூட ஒரு கிரேவி கொடுத்துருந்தாங்க, அந்த கிரேவியும் ரொம்ப நல்லா இருந்தது. அது ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ராடினரி. ஸோ பார்க்க போனால் சொல்ல போனால் எல்லாத்துலேயும் நானும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து டேஸ்ட் பண்ணேன், எல்லாமே சூப்பர். நீப்பா சொன்ன மாதிரி அந்த நெல்லிக்காய் பிரியாணி, நெல்லிக்காய் காந்தாரியா, நெல்லிக்காய் காந்தாரி பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. மந்தி ஆம்லா ஆம்லா அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த நெத்திலி ஃப்ரை, அப்புறம் அந்த கறிமீன் ஃப்ரை, அது ரெண்டுமே நல்லா இருந்தது. கறிமீன் லாஸ்ட்ல வந்தது சுட சுட, அது பார்க்கும் போதே ஒரு ரொம்ப கிரேவிங்கா இருந்தது. சிஸ்லிங், கறிமீன் சிஸ்லிங் ரொம்ப கிரேவிங்கா இருந்தது. அதை எடுத்து சாப்பிட்ட உடனே டேஸ்ட் அடி பொலி அப்படி இருந்தது. அடி பொலியானு என்னோட
என்கிட்ட மைக் இருக்கு. என்னோட ஃபேவரட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பிட்டு ரொம்ப பிடிச்சது. மாமா சொல்கிற மாதிரி எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக இருந்துச்சு. பட் மஸ்ட் ட்ரை என்னோட ஃபேவரட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்குவிட் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த கரிமீன், கரிமீன் வந்து நாங்கள் யூஸ்வலாக வந்துட்டு சிஸ்லிங் ப்ரௌனி மாதிரி தான், அந்த ப்ரௌனி தான் அப்படி சாப்பிட்ருக்கோம் சிஸ்லிங் இது பண்ணி. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கரிமீன் அது மாதிரி வச்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி பிளாக் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கோம். அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்களும் எல்லாருமே பிளாக் ட்ரெஸ். ஓகே, பரோட்டா அண்ட் பிரியாணி ஷரனுக்கு பிடிச்சிருந்துச்சா? எங்க ஃபேமிலியோட இந்த வெக்கேஷன்ல நாங்க போட்ட இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். நீங்களும் வந்து வெம்பிலியில இருக்கிற இந்த கடையை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கேரளா ஃபுட் அட்டகாசமா இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே எங்க சேனலையும் Subscribe.